எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 9 ஏப்ரல் 2024 மற்றும் 10 ஏப்ரல் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். முதல் கேள்வி, அயர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? அயர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சைமன் ஹாரிஸ். சைமன் ஹாரிஸ். அயர்லாந்து நாட்டின் மிக இளைய பிரதமராக பொறுப்பேற்றவர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? அயர்லாந்து நாட்டின் மிக இளைய பிரதமராக பொறுப்பேற்றவர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? சைமன் ஹாரிஸ். சைமன் ஹாரிஸ். விண்வெளி ஆய்வுக்கான 2024 ஜான் எல் ஜாக் ஸ்விகர்ட் ஜூனியர் விருது எந்த குழுவுக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை சந்திரயான் மூன்று குழுவுக்கு 2024 ஜான் எல் ஜாக் ஸ்விகர்ட் ஜூனியர் விருது வழங்கப்பட்டது. சந்திராயன் 3 விண்கலம் மூலம் நிலவின் தென்துருவத்தில் மெதுவாக தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 4வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹோமியோபதி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 10. உலக ஹோமியோபதி தினம் 2024 முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஹோமியோபதி கருத்தரங்கை தொடங்கி வைத்தவர் யார்? திரௌபதி முர்மு. நான் இதிலேயே ஆன்சர் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. உலக ஹோமியோபதி தினம் 2024 முன்னிட்டு ஹோமியோபதி கருத்தரங்கை தொடங்கி வைத்தவர் யார்? திரௌபதி முர்மு. கடற்பறவை திட்டத்தின் 2ம் கட்டத்தின் ஒரு பகுதியாக கார்வார் கடற்படை தளத்தில் கப்பல் துறை மற்றும் குடியிருப்புகளை திறந்து வைத்தவர் யார்? ஆர் ஹரிகுமார். விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தில் இந்திய கடற்படைக்கான கப்பல்களுக்கு எஃகு வெட்டுதல் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கிரிதர் அரமணி. அதாவது 5 கடற்படை கப்பல்களுக்கு முதல் எஃகு வெட்டும் விழா, அதாவது ஸ்டீல் கட்டிங், விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெடில் நடைபெற்றது. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கடல்சார் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 5. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் 5 கொண்டாடப்படுகிறது. 2024 தேசிய ஜூனியர் கால்பந்து தொடர் எங்கு நடைபெற உள்ளது? நரைன்பூர், சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள நரைன்பூர் நகரத்தில் தேசிய ஜூனியர் கால்பந்து தொடர் இந்த 2024 நடைபெற உள்ளது. அடுத்து 10வது கேள்வி, ஐபிஎல் வரலாற்றில் ஸ்டம்பிங் முறையில் 2 விக்கெட்டுகளை எடுத்த முதல் வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஐபிஎல் வரலாற்றில் ஸ்டம்பிங் முறையில் 2 விக்கெட்டுகளை எடுத்த முதல் வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்தவர் புவனேஸ்வர் குமார். 2024 மொராக்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை மேட்டியோ பெரட்டினி. விஜயேந்தர் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? குத்துச்சண்டை. பிரபல குத்துச்சண்டை விளையாட்டு வீரர் விஜயேந்தர் சிங் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அடுத்து, சமீபத்தில் காலமான ஆர்.எம். வீரப்பன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? அரசியல். தமிழ்நாடு மாநிலத்தின் முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து,
இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு மிக முக்கிய நபர்களுக்கு வழங்கப்படும் இசட் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியுள்ளது. அடுத்து, புனேவில் உள்ள இந்திய இராணுவத்தின் கட்டளை மருத்துவமனை அழுத்த மின்விளைவு எலும்பு வழியிலான செவித்திறன் உள்வைப்பு கருவியை பொருத்தி சிகிச்சை மேற்கொள்ளும் நாட்டின் முதல் அரசு மருத்துவமனையாக திகழ்கிறது. அடுத்து, இந்திய கடலோர காவல்படையின் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்ரா பகேர்தார் 9 ஏப்ரல் 2024 புருனேவின் மௌராவிற்கு சென்றது. அடுத்து, தேசிய அனல்மின் கழகம் அதன் முதன்மையான பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு முன்முயற்சியாக பெண்களுக்கு அதிகாரமளித்தல் இயக்கத்தின் புதிய முயற்சியை அறிமுகம் செய்துள்ளது. அடுத்து, சிங்கப்பூரில் தூய்மையான பொருளாதார முதலீட்டாளர் மன்றத்துக்கு முன்னேற்றத்திற்கான இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 9 ஏப்ரல் 2024 மற்றும் 10 ஏப்ரல் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.